இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள்ல அன்பு ஆதரவும் கூடி வரும். ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துல டென்ஷன் ஆகுது, கோவப்படுது. ஒரு பொருள் அங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இல்லை, ஏன் அப்படி இருக்கு, ஏன் அப்படியா இருக்கு, ஏன் அப்படி இருக்கு, கடைசியில் நம்மளே அப்படி வச்சுடுவோம். நிறைய இன்னைக்கு டக்குன்னு சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியும் அங்கேயேதான் நம்ம தான் வச்சிருப்போம். அப்பப்போ உடல் ஆரோக்கிய குறைபாடுக்கு கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அவசரமா வேற வேகமா கிளம்புவேல், கடைசியில் அங்க பார்த்துட்டேன்னா ஆட்கள் கொஞ்சம் லேட்டா வருவா, இதுக்கா இவ்வளவு அவசரப்பட்டோம் அப்படின்னு தோணும். சில விஷயம் இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு 11-12 மணி வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நார்மலா இருக்கும். நீங்க நினைச்ச காரியங்கள் நல்லபடியா நடக்கும். பிரிந்துரும் அப்படின்னு நினைச்ச ஃபேமிலி எல்லாம் ஒற்றுமையா இருப்பான். பெரிய சண்டை சார் ஒன்னும் இருக்காது, கடைசியில ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருப்பா கூட. அதுக்கு சப்போர்ட் பண்ணவால நம்ம இதுக்கு பேசாம சப்போர்ட்டே பண்ண வேண்டாம், அவளே ஒற்றுமையா தான் இருக்கான்னு. குழந்தை வரம் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. விவசாயம் பண்ணிட்டு இருக்கவா, தோப்பு வச்சுட்டு இருக்கவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டரா இருந்துட்டு இருக்கவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. என்னமோ ஒன்று மனசுல யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய காரியத்துக்கு போய் சுவாமி படத்துக்கிட்ட உட்காந்து வேண்டுவேல் ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம். முன்னவனே ஆணை முகத்தவனே, முக்தி நலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவனே, சிற்பரனே, செஞ்சடையான் சேகரனே, நிந்தால் சரணம் சொல்ல விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள்ல நினைச்ச காரியங்கள் நடக்கும். சில நேரங்கள் நடக்காது 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 நினைச்ச காரியங்கள் அதையும் இறைவனுடைய அனுகிரகத்தில் நடத்தி வச்சிருக்கும். தொழில் ரீதியா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போடும், வேலை ஆட்கள் மூலமா இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீரும். சில நேரங்கள் ஏற்பட்ட தடைகள்லாம் மாறும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் நினைச்சுட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் இருக்கு. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திடீர் பிரயாணங்கள் பத்தி இன்றைய தினத்துல சிந்திப்பீங்க. அப்பப்போ உடம்பு சரியில்லாம இருந்துட்டு இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். அப்பப்போ மறைமுக எதிரிகள் இருப்பா, கவனம் என்பது தேவை. அரிசி சம்பந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும், அதே சமயத்துல தோட்டம் வச்சுட்டு இருக்கிறோம், பெரிய ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறோம், கிரானைட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கல் குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதா இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி அன்பர்கள், வெற்றி மீது வெற்றி வரும்னு சொல்லுவா. ஒரு சில காரியங்கள்ல போராடி இந்த காரியத்தை ஜெயிச்சுட்டோம்னா பா, இவ்வளவுக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எவ்வளோ சிரமப்பட்டோம் தெரியுமா, இன்னைக்கு சக்சஸ் ஆயிடுதுன்னு சந்தோஷப்படுது. சில நேரங்கள் பார்த்துட்டா வாழ்க்கையில முந்தி இப்போ இனிமே அப்படின்னு பிரிச்சு பார்த்து அதை நினைச்சு வருத்தங்கள் கூட படுவேல், அப்படி இருந்தோம் தெரியுமா, இப்படி இருந்தோம் தெரியுமா, அது நன்னா இருந்தேன்னா இன்னும் சந்தோஷமும் படுவேல், முந்தி இருந்ததுக்கு எவ்வளவோ நன்னா இருக்கேன்னு சொல்லி. ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அந்த வேலையை இடமாற்றம் நினைச்சுட்டு இருக்கோம், முடியவே மாட்டேங்குதே, எனக்கு பணம் பொருளாதாரம் தேவை, ஆனாலும் இந்த இடத்துல எனக்கு வேலை செய்ய முடியலேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு இடமாற்றம் உண்டு. ஆனா யாரையும் நம்பி போயிட வேண்டாம், கேட்காத வாட்ட கூட ஹெல்ப் கேட்டுன்னு இருக்கேன், இப்ப என்ன பண்றதுன்னு வருத்தப்பட்டுன்ற வாளுக்கு மாற்றங்கள் உண்டு, பண வரவுகள் உண்டு, கவலைப்படாது. யாராவது ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது பேசிட்டா அப்பப்போ மன சங்கடங்கள் படுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 இனம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்கள், பரிசுகள் வந்து குவி. ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க போன அந்த காரியங்கள் நடந்தும், கனவுகள் பலிதமாகும், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சந்தோஷப்படுது. காலை நேரங்கள்ல சில காரியத்தை நினைச்சப்போ இது விரயமாயிடுது, அது விரயமாயிடுது, என்னப்பா இது இல்லை அது இல்லைன்னு டென்ஷன் ஆகப்போ கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். எல்லா காரியங்களும் அனுகூல்யம் இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பழைய விஷயங்களை கொடுத்து புதுசா வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருக்கேன்ப்பா இந்த போன் வாங்கணும், ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருக்கேன் இந்த லேப்டாப் வாங்கணும், ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருக்கேன் இந்த எலக்ட்ரானிக்ஸ், ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருக்கேன் இந்த வாகனம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் நிறைவேற்றணுங்கிற ஆசை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைது. கடனுக்காக கடன் வாங்கறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சட்டுன்னு போய் ஒரு வாகனத்தை எடுத்துடுவோம், அதுக்கப்புறம் தான் சார் இது தேவையில்லாத செலவு இல்லை அப்படின்னு யோசிப்போம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திப்பேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போல்டா சிந்திப்பேன். அதே சமயத்துல உங்க காரியத்தை நண்பர்கள் மூலமா சில சாதிச்சுப்பேன். பெரிய பிரச்சனை வெளியில சொல்ல முடியாது சார், அதையும் அழகா சமாளிப்பேன். வீடு வாங்கிறது, இந்த வீட்டு கடன் அடைக்கிறது, சுத்தியில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை முதல்ல தீர்த்தணும் சார். அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு நிம்மதிங்கிறது தேவைன்னு அந்த நிம்மதியை தேடி சொல்லுவேன். சகோதர சகோதரிக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுவீங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருந்தால் செலவுகள் இருந்து நேரும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற ஒரு தொழிலாளர்கள் செலவு இல்லாமல் இருக்குமோ? கண்டிப்பா செலவுகள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். அதையும் தாண்டி நிறைய காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். பெயர் புகழ் அந்தஸ்து தெரியும், முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல பெருகும். ஒரு நல்ல கிளியர் விஷன், இதை பண்ணா சரியா, இதை பண்ணா சரியா, மற்றவால என்ன வேணா பேசணும், நமக்கு தெரியும் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ரொம்ப தெளிவாக இருப்பேன். அன்னதானம் பண்றது, தான தர்மங்கள் பண்றது, யாராவது முடியாத வாழ்க்கை ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். மற்றவா கதையை வச்சு உங்க கதையை கம்பேர் பண்ணிப்பேன். அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. இன்றைய தினத்துல உண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர்ட்ட நிறைய விஷயம் பேசுவேன். யாரு எதிர்பாராத நேரத்துல ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், அதுதான் உங்ககிட்ட இருக்க திறமை. புதிய வாகனங்கள் வாங்குறது, புதிய அக்கௌண்ட் திறக்கிறது, புதுசா டிபாசிட் பண்றது, புதுசா குழந்தைகளுக்கு தேவையான நகைகள் வாங்குறது, ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும்ங்கிற ஒரு ஆசை இருக்கும். நம்ம மட்டும் நன்னா இருந்தா பார்த்தா கூட இருக்கிற வாழும் நன்னா இருக்கணும். ஏதேனும் உதவி செய்வோமேன்னு செய்வேன். அதே மாதிரி ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசிட்டு இருப்பா, பின்னாடி போய் பேசுவான். அவ பேசுவான்னு அவளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன். நிறைய விஷயங்கள் பார்த்த உடனே இட போடக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். அரிசி சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதே சமயத்துல பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், ஃபார்ம் வச்சுட்டு இருக்கோம், கேக் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம், பேக்கரி வச்சுட்டு இருக்கோம், ஃபுட்டு சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வைக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூல்யம் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷியராசி என்பதில்லை, அப்பப்ப சில கவலைகள் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. இவ்வளோ யோசனைகள், 1, 2, 3 இப்படி யோசனை இருந்தா பரவாயில்ல, லட்ச யோசனை இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கவலையே பட வேண்டாம், ஜெயிச்சிருவேன், மாற்ற முடியும். நம்ம ஒண்ணு சொன்னா ஏத்து பேசுறாளேன்னு சொல்லுவேன். அதையும் தாண்டி உங்களுடைய காரியம்தான் நடக்கும். பெரிய பெரிய கம்பெனி வச்சுட்டு இருக்கிற வாளுக்கு வியாபாரத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், அட்வொகேட்டா இருந்துட்டு இருக்கோம், ஆடிட்டரா இருந்துட்டு இருக்கோம், அனுகூல்யத்தை தரக்கூடியதா இருக்கும். சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உழைப்பு உழைப்பு உழைப்பு, உழைப்பை பத்தி சதாகாலம் சிந்திப்பீங்க. என்னதா படிக்கலாமா அப்படின்னு யோசனை இருக்கும். இன்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, விச்சயராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி என்பர்களே, வரவுகள் உண்டுங்க, முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. 10 பேர் நல்லது பேசுவா, இன்னொரு 10 பேர் கெட்டது பேசுவா, பேசுறதுக்கெல்லாம் யோசிப்பேலாம். சோசியல் மீடியால இருக்கிறவா, பாலிடிக்ஸ்ல இருந்து இருக்கிறவங்க, சினிமா சம்பந்தமான துறைகள்ல இருந்து இருக்கிறவங்க, ஆங்கரா இருந்து இருக்கிறவங்க, கேமராமேனா இருந்து இருக்கிறவங்க, மீடியா சம்பந்தமான துறைகள்ல இருக்குவா, ரிப்போர்ட்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க, நிறைய விஷயங்கள் இன்னும் முன்னேற நினைச்சுட்டு இருக்கிறவாருக்கு நிச்சயம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இடமாற்றத்தை பத்தி யோசிப்பீங்க, நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. தந்தை தாயார கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும், பணம் சம்பாதிக்கிறது அப்புறம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து நிதானமா செய்வேன். அப்பவும் கெட்ட பேர் வந்து விடுறதுப்பா அப்படின்னு சொல்லுவேன். சரி, நல்லதுங்கட்டுன்னு பகவான் பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும், விடாமுயற்சி வெற்றியை தரும். பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்துல பெறுவீங்க. பிடித்தமான உணவுகளை ரசித்து சாப்பிட்றதுல அவ கேட்டதை பண்ணி கொடுப்பீங்க, இல்லை வாங்கி கொடுப்பேன். குழந்தைகளுக்காக தான் என் வாழ்க்கையேன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் இன்னைக்கு பேசிகிட்டே இருப்பீங்க.
சித்தர்கள் வழிபாடு போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன் என்று தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று. நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சார் என்ன வேணும், நிம்மதி வேணும், சம்பாத்தியம் எல்லாம் அப்புறம் அப்படின்னு சம்பாதிச்சுவா, காசு வேணும் சார், என்னதான் பண்றது இது இல்லை, இது சம்பாதிக்காதவா, எல்லாம் இருந்தாலும் சரி நோயற்ற வாழ்வு வரணும், இது நோய் இருக்கிறவா சார், எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, இதெல்லாம் சமாளிக்கிறது புத்திசாலித்தனம் படிக்காதவா, படிச்சும் பிரயோஜனம் இல்லையே, வேலை இல்லாத. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு யோசனைகள் மனசுல இருக்கும், இருந்தாலும் இறைவன் இருக்கிறார், எனக்கு இந்த திறமை இருக்கு, நான் ஜெயித்துருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேன், நிச்சயம் வெற்றி விடுவேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். ஒரு ஆள்கிட்ட 10 விஷயத்தை கொடுத்தா என்ன பண்ணுவா, 10 எடுத்து சமாளிக்கணும், அதற்குண்டான திறமைகளை வளர்த்துக்கணும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நிறைய படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாள், அகாடமி வச்சுட்டு இருக்கிறது, அதே சமயத்துல மியூசிஷியனா இருக்கவாளுக்கு அனுகூலியத்தை தரும் என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிறப்பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, லாபம் உண்டு, வெற்றி உண்டு, நினைச்ச காரியம் நன்மை தரக்கூடியதா இருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதான், சின்ன 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 வருத்தங்கள்லாம் மாறும், விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம இவ்வளவு பண்றோமே, என்கரேஜ் பண்ண மாட்டோம், டிஸ்கரேஜ் பண்ணாம இருந்தா சரியேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு வருத்தமே படாது, தானா புகழ் வந்து சேரும். சில விஷயம் சரியா தவறான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளேயே ஒரு டிசிஷன் இருக்கும், பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. எல்லாம் சக்சஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. நன்றி.